டிவியை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து சிறு குழந்தைகளையும் இந்த புரோகிராமிற்கு நான் வரவேற்கிறேன். அவர்களோடு சேர்ந்து பார்த்து கொண்டிருக்கும் பெரியவர்களையும் நான் வரவேற்கின்றேன். முக்கியமா இந்த மூணு இளவரசிகளையும் நான் வரவேற்கின்றேன். நம்மோடு சேர்ந்து இந்த நிகழ்ச்சியில இவர்களும் கலந்து கொள்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியின் பெயர் கிராணி ஸ்டெல்லி. இந்த நிகழ்ச்சியில நாம என்ன பண்ணுவோம்? எக்ஸ்பெரிமெண்ட். அந்த எக்ஸ்பெரிமெண்டோட சேர்ந்து நாம் என்ன வாசிப்போம்? ஆண்டவரின் வார்த்தைகளை. சரி, இப்படித்தான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும்போது ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்கறது மகிழ்ச்சியா இருக்கும். அதோட வசனத்தை ஞாபகம் வச்சுக்கலாம். ஆமென், ஆமென், அல்லேலூயா. சரி, இந்த எபிசோடின் பெயர் என்னவென்றால் ஆவிக்குள்ளாகுதல். ஆவிக்குள்ளாகுதல் என்ற வார்த்தை எதை குறிக்குது உங்களுக்கு தெரியுமா? எனக்கு சொல்லு, ஆவிக்குள்ளாகுதல்னா என்ன? ஆவிக்குள்ளாகுதல்னா நம்ம ஆவியில வேற ஒரு இடத்துக்கு போய் மற்றவங்களுக்காக ஜெபிக்கிறது. ஓகே, நீ ஆவியின் உலகத்துல ஒரு இடத்துல இருந்து மற்ற இடத்துக்கு போகிறது, அப்படி ஆண்டவர் சொன்ன காரியத்தை செய்துட்டு வர்றது ஆவிக்குரிய உலகத்துல. இதுதான் ஆவிக்குள்ளாகுதல். இந்த ஆவிக்குள்ளாகுதல இப்படியும் சொல்லலாம், இந்த கப்பை இந்த இடத்துல இருந்து வேற இடத்துல வைக்கிற மாதிரி. ரைட், இந்த கப்பை தூக்கி இங்க வைக்கிறது. இடம் மாற்றம். இடம் மாற்றம் அப்படின்னா வேற இடத்துக்கு மாத்துறது, சரியா? இது பத்தி தான் இந்த எபிசோட்ல நாம பார்க்க போறோம். நாம இப்போ பைபிள் வாசிச்சுக்கிட்டு நாம என்ன பண்ண போறோம்? எக்ஸ்பெரிமெண்ட். அது சரி. இந்த எக்ஸ்பெரிமெண்ட் நமக்கு ஜாலியா இருக்கும். இதை நீங்களும் செய்யலாம், இதை நீங்க கூட உங்க வீட்டில் செய்யலாம். இது ரொம்ப ஈஸி. இப்ப எபேசியர் 2:6-7 வசனத்தை பார்ப்போம். கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளங்க செய்வதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடே கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடே கூட உட்காரவும் செய்தார். ஓகே, கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடே கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்தார். இதை நாம தியானிப்போம். நாம இங்க உட்கார்ந்துருக்கோம் இல்லையா? இங்க உட்கார்ந்துருக்கிற நாம் அங்கேயும் உட்கார்ந்துருப்போம். இது எப்படி? நம்ம ஆவியில போகிறோம். இது ஒரு ரகசியம். நாம ஒரே நேரத்துல இரண்டு இடம் அல்லது மூன்று இடத்துல கூட ஆவியிலே ஒரே நேரத்தில் இருக்க முடியும். நாம இங்க இருக்கோம், அதே நேரத்துல அங்கேயும் இருப்போம். ஓகே, இது ஒரு ஆச்சரியமான காரியம், சரியா? அதனால கடைசி காலங்கள்ல ஆண்டவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே அவரோடே கூட எழுப்பி நாம் இங்கேயும் உன்னதங்களிலே அவரோடு கூட கடைசி காலங்களில் உட்காரவும் செய்தார். இதன் மூலம், இப்படிப்பட்ட பரிமாற்றத்தின் மூலம் இந்த உலகத்திற்கு அவருடைய மகிமையை வெளிப்படுத்துகிறார். ஏன் என்றால் சிறு பிள்ளைகளாகிய நீங்களும் இவர்களும் ஆவியிலே ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு ஆவிக்குள்ளாவீர்கள். ஜனங்கள் ஆச்சரியப்படுவார்கள். இந்த பரம ரகசியமானது ஆச்சரியமான அற்புதம். ஆமென். நாம் வாசிப்போம் வெளிப்படுத்தின விசேஷம் 4:1-2 வசனங்கள். இவைகளுக்கு பின்பு இதோ பரலோகத்தில் திறக்கப்பட்டிருந்த ஒரு வாசலை கண்டேன். முன்னே எக்கால சத்தம் போல என்னுடனே பேச நான் கேட்டிருந்த சத்தமானது, இங்கே ஏறிவா, இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க வேண்டியவைகளை உனக்கு காண்பிப்பேன் என்று விளம்பினது. உடனே ஆவிக்குள்ளானேன். அப்பொழுது இதோ வானத்தில் ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருந்தது. அந்த சிங்காசனத்தின் மேல் ஒருவர் வீற்றிருந்தார்.
இது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. யோவானுக்கு என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க. நாம் இங்கே இருக்கோம், சிங்காசனத்துல ஒருத்தர் உட்கார்ந்து பார்த்தாரு. அது சரி, நாம் பூமியில இருக்கோம், அவரும் பூமியில இருந்தார். அவர் உன்னதங்களில் இயேசுவோடும் கூட அமர்ந்து இருந்தார், ரைட். ஆனால் ஆவியில ஒரு சத்தம் கேட்டார், இப்படி, இங்க ஏறி வா. ஓ, உடனேயே அவர் பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். அங்கே என்ன இருந்தது என்றால், ஆண்டவருடைய சிங்காசனம், ஒரு கதவு திறக்கப்பட்டிருந்தது. அதாவது பரலோகத்தில் ஒரு வாசல் திறக்கப்பட்டிருந்தது. சில நேரம் அது ஒரு மேகக்கூட்டம் போல இருக்கும். அவர் மேகக்கூட்டத்தின் நடுவிலே பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். இந்த மாதிரி தான் அவர் பரலோகத்திற்கு போனார். அவர் இங்கே இருந்தாலும் அவர் உன்னதங்களிலே இயேசுவோடு வீற்றிருந்தார். அதே நேரத்தில் மூணு இடத்துக்கு கொண்டு போகப்பட்டார். இது ஆச்சரியமா இருக்குல்ல. மூன்று இடத்துல இருந்தார். ஆவியில ஒரே நேரத்துல அவர் மூன்று இடத்துல இருந்தாரு. இது ஒரு அற்புதமான அதிசயம். இது பெரியவங்களுக்கும் மற்றும் சிறுவர்களாகிய உங்களுக்கும் கடைசி காலத்துல நடக்கும். யோவான் எங்கே எடுத்துக்கொள்ளப்பட்டார்? பரலோகத்திற்கு. பரலோகத்திற்கு. அங்கே ஆண்டவர் எதை காட்டினார்? சிங்காசனத்தை. சிங்காசனத்தை. சரியா, சிங்காசனம். ஆண்டவர் அங்கே பரலோக ரகசியங்களை காட்டினார், சரியா? அதனால ஆண்டவருடைய ஆவியினால அங்கே நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம். தூதர்கள் கூட நம்மை அழைத்து செல்வார்கள். இயேசு கிறிஸ்து கூட வந்து நம்மை பரலோகத்திற்கு அழைத்து செல்வார். பரலோகத்திற்கு போன அனுபவம் உங்க யாருக்காவது இருக்கா? ஆமா. அப்படியா? அதை பத்தி கொஞ்சம் சொல்லு, அவங்களுக்கு சொல்லு. நான் ஆண்டவரிடத்தில் ப்ரே பண்ணிட்டு இருக்கும் போது நான் அபிஷேகத்தால் நிரப்பப்பட்டேன். அப்போ திடீர்னு நான் ஆவியில மேலே எடுத்துக்கொள்ளப்பட்டேன். அதுக்கு அடுத்த நாள் என்னுடைய பிறந்த நாள். நான் ஆண்டவர்கிட்ட அழகான ஒரு ட்ரெஸ் வேணும்னு ப்ரே பண்ணேன். ஆண்டவர்கிட்ட சொன்னேன் அது வாங்குறதுக்கு என்கிட்ட பணம் இல்லைன்னு சொல்லி. ஆனால் நான் எனக்கு ஒரு அழகான ட்ரெஸ்ஸு வேணும்னு கேட்டேன். எனக்கு ஒரு பிரின்சஸ் ட்ரெஸ் மாதிரி வேணும். அப்போ நான் மேலே எடுத்துக்கொள்ளப்பட்டப்போ ரெண்டு ஏஞ்சல் கூட்டிகிட்டு போனாங்க. அங்கு ஆண்டவர் ஒரு அழகான பெட்டியோடு முன்னாடி நின்றுட்டு இருந்தாரு. அது ஒரு கிஃப்ட் பாக்ஸ் மாதிரி இருந்தது. அது என்கிட்ட கொடுத்தாரு. அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது. அதை வாங்கிக்கிட்டு நான் திரும்பி வந்துட்டுருக்கும் போது அதை திறந்து பார்க்க ஆசையாக இருந்தது. அதை திறந்து பார்க்கும்போது நான் கேட்ட ட்ரெஸ்ஸு மாதிரியே ஆண்டவர் கொடுத்தாரு. ட்ரெஸ்ஸு மட்டும் இல்லை, அது கூட போட்டுக்க நிறைய அணிகலங்களையும் எனக்கு கொடுத்தாரு. அப்போ திடீர்னு பிசாசானவன் என் முன்னாடி தோன்றுனான். அவன் சொன்னால் உன்னால் பூமிக்கு போக முடியாது, நான் உன்னை கொல்ல போகிறேன் அப்படின்னு பயமுத்தனான். அப்போ இயேசு சுவாமி வந்து என் கையில் ஒரு வாள் கொடுத்தாரு. அந்த வாளை வச்சு நான் அவனை வெட்டினேன். அவன் ஓடியே போயிட்டான். வாவ், பார்த்தீங்களா? இந்த மாதிரியான அற்புதங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலும் நடக்கக்கூடும். நானும் சொல்லவா? நீயும் உன்னோட அனுபவத்தை சொல்ல போறியா? சொல்லு. எனக்கு ஆண்டவர் என்ன காட்டினார்னா, இயேசுசாமி சரீரம் முழுவதும் ரத்தமாக இருந்தத. ஓ, அதை காட்டுறதுக்கு உன்னை பரலோகத்துக்கு கூட்டிட்டு போனாரா? ஆமா. வாவ், பாத்தீங்களா? ஆண்டவருக்கு ஒரு நோக்கம் இருக்கு, நம்மளை பரலோகத்துக்கு கூட்டிட்டு போக, சரியா? எப்பவும் ஒரு காரணம் இருக்கும். ரெண்டு பேரும் அற்புதமான சாட்சி சொன்னீங்க, நான் சந்தோஷப்படுறேன். இந்த காரியங்களை மற்ற பிள்ளைகளுக்கும் சொல்லுங்க. எதனாலன்னா, சில பிள்ளைகளுக்கு அவங்களால பரலோகத்துக்கெல்லாம் போக முடியாதுன்னு சொல்றாங்க. இப்ப புரிஞ்சுக்கோங்க, முடியும். ஏன்னா இந்த சின்ன பிள்ளைங்க பொய் சொல்ல மாட்டாங்க. இது உண்மையான அனுபவம். நான் கூட பரலோகத்திற்கு நிறைய முறை எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கேன். அதனால இது உண்மைன்னு நான் சொல்ல முடியும். ஏன்னா இப்படிதான் ஆண்டவரோட பிள்ளைகளுக்கு கடைசி காலத்துல நடக்கும். அதனால உங்க கண்களையும் இருதயத்தையும் திறந்து அவரை நம்புங்க. ஆண்டவரால உங்களை பரலோகத்துக்கு அழைத்து செல்ல முடியும். இத பாக்குறவங்கள்ட்ட இப்படி சொல்லுங்க, ஆண்டவர் உங்களை பரலோகத்திற்கு கூட்டி செல்வார். ஆண்டவர் உங்களை பரலோகத்திற்கு கூட்டி செல்வார். அது உண்மை. ஓகே, இப்ப பரிமாற்றத்தை பத்தி ஒரு சிறிய எக்ஸ்பெரிமெண்ட் மூலமா பார்ப்போம். ஆண்டவருடைய ஆவி நம்மை அழைத்து செல்லும்போது அந்த ஆவி எப்படி இருக்கும்? மூச்சு போல.
தூதர்கள் எப்படி இருப்பாங்கன்னா காற்றை போல. எப்ரேய பாஷையில் ஆவிக்கு என்ன அர்த்தம்னா வா, அப்படின்னா சுவாசக்காற்று. பிறகு தூதர்கள் பேரு விண்ட், விண்டுனா காற்று, சரியா? நாமெல்லாம் தீப்பிழம்புகள். இப்போ எக்ஸ்பிரிமெண்ட் செய்ய போகிறோம். இதில் ரெண்டு மூணு தடவை முயற்சி பண்ணணும். உங்களால் இதை ஊத முடியுதான்னு இல்லை முடியலையான்னு பார்ப்போம். இதுக்கு நமக்கு ரெண்டு கப் தேவை. ஒரே மாதிரி இருந்தால் நல்லது. இந்த கப்பு கொஞ்சம் குறுகியது, பரவாயில்ல, இதை உபயோகிப்போம். ஏன்னா நம்ம ரெண்டு வச்சுருக்கோம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இந்த சின்ன கேனை கப்புக்குள்ளே வைக்கணும். கப்பு பெருசாக இருந்தால் கோக் கேனை வைக்கலாம். நான் இந்த சின்ன கேனையே எடுத்துக்கிறேன். ஏன்னா கப்பு சின்னதாக இருக்கிறதுனால கேன் அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கப்பையும் எடுத்துக்கோங்க. அது உள்ளே வைங்க. பிறகு இந்த ஜக்கை நான் இந்த பக்கம் வச்சுக்கிறேன். இப்போ பாருங்க நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்க. ஓ, மிஸ் ஆயிடுச்சு, திரும்பி பண்ணலாம். இப்போ பாருங்க, திரும்பவும் உதற இந்த பக்கம் விழுந்துருச்சு. ஓ, இது அந்த பக்கம் விழுந்துருச்சு. நான் மறுபடியும் செய்யறேன். ஓகே, முதல்ல நான் செஞ்சு பார்க்கும்போது வந்தது. சரி, இப்போ நாம பண்ணி பார்க்கலாம். இந்த கேனை இப்படி வச்சு பார்ப்போம். ரெடி, ஊதுறேன். அந்த பக்கம் விழுந்துருச்சு. மீண்டும் செய்யறேன். ஜாலியா இருக்குல்ல? அந்த கப்புக்குள்ள போயிடுச்சு. இங்க பாத்தீங்களா, இந்த கப்புக்குள்ள போயிடுச்சு. இது பரிசுத்தவான்கள், ஒரு சிறிய விசுவாசிகள் பூமியில இருக்காங்க. ஆண்டவருடைய ஆவி வந்து அவங்க மேல வீசும் போது ஷூன்னு அங்க போயிடுறாங்க. இங்க பாத்தீங்களா, இது இந்த பக்கமா விழல, இது இப்படி விழுந்தது. அதனால பரலோக காரியங்கள் பூமி காரியங்களை காட்டிலும் வித்தியாசமானது. ஆமா. இப்ப இத நீங்க யாராவது முயற்சி பண்ணுங்க. ராணி, நான் பண்றேன். நீயா? உன்னால நல்லா ஊத முடியுமா? இதோட ரகசியம் என்னன்னா நான் சொல்றேன், நீங்க உங்க வீட்டுல போய் அதே போல பண்ணுங்க. இத பாத்தீங்களா, இந்த சைட்ல கொஞ்சம் இடம் இருக்கு, பாத்தீங்களா கொஞ்சம் இடம். நீங்க ஊதும்போது இதுக்குள்ள நீங்க ஊதணும், பாத்தீங்களா? சரி, அதுல கரெக்டா ஊதணும். அப்ப அந்த காத்து பரிசுத்த ஆவியின் வல்லமையை போல இந்த கேனை இங்கிருந்து தூக்கி அந்த கப்புல விழ செய்யும். இப்ப நாம பார்த்தது போல ஆண்டவர் எப்படி சிறுவர்களையும் பரிசுத்தவான்களையும் ஆவிக்குரிய உலகத்தில் பரிமாற்றம் செய்கிறார்னு அதை காட்டத்தான் இந்த சிறிய எக்ஸ்பெரிமெண்ட். இதை நீங்க செய்து பார்த்துக்கிட்டு இருக்கும்போது மற்றொரு வசனத்தை நாம வாசிக்க போறோம். இவங்க செய்யும் போது நாம வசனத்துல கவனம் செலுத்த முடியும்னு நினைக்கிறீங்களா? நம்ம பார்ப்போம். நான் உங்கள்கிட்ட கேட்பேன், நாம என்ன வசனம் வாசிச்சோம்னு. அப்போஸ்தலர் நடபடிகளை நாம பார்ப்போம். 8:38-40. நீ இதை வச்சு இங்க பண்ணு, அப்பதான் வசனத்தையும் நீ பார்க்கலாம். இப்ப இங்க திவ்யா பண்ண போறா, கொஞ்ச நேரம் கழிச்சு பண்ணணும். என்ன அவ ட்ரை பண்றா? நம்ம கவனங்கள் அவ மேலதான் இருக்கும், வசனத்து மேல இருக்காது, சரியா? ஆமா. எது ரொம்ப முக்கியம்? ஆண்டவருடைய வார்த்தை தான். சரி, ஓகே, வாசிக்கலாமா? வாசிக்கலாம். ரெடி, அப்போஸ்தலர். கவனமா கேளுங்க. அப்போஸ்தலர் 8:38-40. 38, 39, 40. ரதத்தை நிறுத்த சொன்னேன். அப்பொழுது பிலிப்பும் மந்திரியும் ஆகிய இருவரும் தண்ணீரில் இறங்கினார்கள். பிலிப்பு அவனுக்கு ஞான ஸ்நானம் கொடுத்தான். அவர்கள் தண்ணீரில் இருந்து கரை ஏறின பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் பிலிப்பை கொண்டு போய்விட்டார்.
மந்திரி அப்புறம் அவனை காணாமல் சந்தோஷத்தோடு தன் வழியே போனான். பிலிப்பு ஆசோத்திலே காணப்பட்டு அவ்விடத்திலிருந்து பிரயாணம் பண்ணி செசேரியாவுக்கு வருகிற வரையில் சகல பட்டணங்களிலும் சுவிசேஷத்தை பிரசங்கித்து கொண்டு வந்தான். ஓகே, இது ஒரு அற்புதமான கதை. பிலிப்பிடம் ஆண்டவர் பேசினார். நாமும் ஆண்டவர் சத்தத்தை கேட்க நம் காதுகளை பழகிக்கணும், ரைட்? ஆமா. ஆண்டவர் பிலிப்பிடம் போனாரு, ஏன்னா நீ எனக்காக ஒரு காரியம் பண்ணணும். பிலிப்பு உடனே கீழ்ப்படிந்தார். ஆண்டவர் கீழ்ப்படிதலை பத்தி என்ன சொல்றாரு? எதைவிட சிறந்தது? உன் தாயையும் தகப்பனையும் கனம் பண்ணவாயாக. அதுவும் சரிதான். ஒரு வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு, பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் உத்தமம். அதனால ஆண்டவர் கீழ்ப்படிதலை ரொம்ப முக்கியம்னு சொல்றாரு. நாம் கொடுக்கிற காணிக்கைக்கும் மேலாக, ஏன்னா நாம் கீழ்ப்படியும் போது அவர் வல்லமை நம்மேல் வரும். ஆலோசனையின் நாவி அது நம்மோடு பேசி நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை சொல்லும். அதனால ஆண்டவர் ஒரு காரியத்தை எப்படி பண்ணணும், எங்க பண்ணணும்னு ஆலோசனை சொல்லுவார். அதுக்கு நாம் கீழ்ப்படியும் போது ஆண்டவருடைய வல்லமை வந்து அற்புதத்தை நடத்தி வைக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆலோசனையின் ஆவி எப்போதுமே பலத்தின் ஆவியோடு இருக்கும்னு. ஆனா கீழ்ப்படுதல் இல்லாம அது கிரியை செய்ய முடியாது. இங்க பாத்தீங்களா, ஆலோசனையும் வல்லமையும் கீழ்ப்படுதல் இல்லாம கிரியை செய்ய முடியாது. பிலிப்பு கீழ்ப்படிந்ததுனால அவர் ஆவியிலே சென்று மந்திரியை பார்க்கிறார். அந்த மந்திரி ஏசாயா புஸ்தகத்தை வாசித்து கொண்டே போகிறார். அவருக்கு ஒண்ணுமே புரியல. அவரு ஒரு ரதத்துல போய்கிட்டு இருந்தாரு. அந்த ரதத்தை குதிரை இழுத்துட்டு போயிட்டு இருந்தது. என்ன அற்புதம் பாருங்க. பிலிப்பு அந்த ரதத்தோட வேகத்துக்கு தானும் அதே வேகத்தோடு நடந்தார். ஆவியில் இருந்ததுனால தான் அதோடு நடக்க முடிஞ்சுது. முதல் அற்புதம் பார்த்தீங்களா, கீழ்ப்படிதல் அற்புதத்தை நடத்தி வைக்கும். கீழ்ப்படிதல் நமக்கு நல்லதை தரும். முதல் அற்புதம், குதிரை இழுத்து போகின்ற அந்த ரதத்தின் வேகத்திற்கு அவரால் போக முடிஞ்சுது. அடுத்த அற்புதம் என்னன்னா, மந்திரி அந்த வசனத்தின் அர்த்தம் என்னன்னு தெரிஞ்சுக்க விரும்பினாரு. அவர் அந்த ரதத்தில் ஏற சொன்னாரு. ரெண்டு பேரும் ரதத்தில் போய்கிட்டு இருக்காங்க. அப்போ பிலிப்பு இயேசு கிறிஸ்துவை பற்றி அவருக்கு சொன்னாரு. ரட்சிப்பை பற்றி அவரோட பேசினாரு. அந்த மந்திரியுடைய இருதயம் தொடப்பட்டது. இரண்டாவது அற்புதம், அவர் இயேசுவை பற்றி தெரிஞ்சுக்க விரும்பினார். ஞானஸ்நானம் எடுக்கவும் விரும்பினார். தண்ணி இருக்கிற இடத்த பார்த்து ரதத்தை நிப்பாட்டினாங்க. பிலிப்பு அவருக்கு ஞானஸ்நானம் கொடுத்தாரு. அவர் ஞானஸ்நானம் கொடுத்த உடனே பிலிப்பு அங்கிருந்து எடுத்து கொள்ளப்பட்டார். அதுக்கப்புறம் மந்திரியால் பிலிப்பை பார்க்க முடியல. இந்த முறை அவர் ஆவியில் மட்டும் வேறொரு இடத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படலை. பிலிப்பு ஆவியிலும் மாமிசத்திலும் ஆவிக்குள்ளானார். எந்த இடத்துக்குன்னா ஆசோத் என்ற இடத்துக்கு. அங்கு அவர் பிரசங்கிச்சார். ஆண்டவர் அவர் ஆவியை மட்டும் பரிமாற்றம் பண்ணலை, சரீரத்தையும் பரிமாற்றம் பண்ணார். இந்த மாதிரி ஆச்சரியமான அற்புதங்கள் கடைசி காலங்களில் நடக்கப் போகுது. யாரெல்லாம் ஆண்டவருக்காக அப்படி உபயோகிக்கப்படணும்னு நினைக்கிறீங்க? சரி, அங்கேயும் நான் நிறைய கைகளை பார்க்குறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் உங்களை பரலோகத்திற்கும் மற்ற இடத்திற்கும் அழைக்கின்றார். ஆவியில் மட்டும் உங்களை பரிமாற்றம் செய்ய மாட்டாரு. உங்களில் சிலர் சரீரத்திலையும் பரிமாற்றப்படுவீர்கள். இது நமக்கு எவ்வளவு பெரிய சாதனையாக இருக்கும். இந்த உலகத்துக்கு உபத்திரவம் உண்டு, ஆனால் நமக்கு ஒரு பெரிய சாதனை உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் இந்த எபிசோடின் கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். கிரானி, நான் இன்னும் ஊதவே இல்லை. நீ அப்புறமா ஊதிக்கோ. சரி, நமக்கு நிறைய நேரம் இல்லாததுனால இந்த நிகழ்ச்சியை நாம் முடிக்கணும்.
ஒரு சின்ன ஜபத்தோட நாம முடிக்க போறோம். நாம ஜபிக்கலாமா? சரி. ஆண்டவர் அவர் ஆவியினால நம்மளை பலப்படுத்துவார். ஆமென். நாம எல்லாம் கைகளை பிடிச்சுக்குவோம். உங்களுடைய பிள்ளைங்க இருந்தாங்கன்னா அவங்களோட கைகளை பிடிச்சுக்கோங்க. கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். அற்புதமான அப்பா பிதாவே, ஆவியிலும் ஆத்துமாவிலும் பரிமாற்றம் அடைவதை குறித்து நீர் கொடுத்த வெளிப்பாடுகளுக்கு நன்றி. உம்முடைய அற்புதங்களும் கடைசி காலத்தினில் வெளிப்படுத்தக்கூடிய ரகசியங்களும் எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது ஆண்டவரே. நீர் சிறு பிள்ளைகளை பரலோகத்திற்கு அழைத்து சென்றதற்காக நன்றி. அநேக சிறு பிள்ளைகளின் வாழ்க்கையில் நீர் செய்த அற்புதத்திற்காக நன்றி. இதை குறித்து மற்ற சிறுவர்களுடன் நாங்கள் பேச நீர் கொடுத்த இந்த தருணத்திற்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். இது உம்மை அவர்கள் தேட உதவியாக இருக்கும். வல்லமையின் தேவனே, நாங்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து ஜெபிக்கிறோம். உம்முடைய கிருபை எல்லா சிறு குழந்தைகள் மேலும் பெரியவர்கள் மேலும் இறங்குவதாக. அவர்கள் அனைவரும் உம்மாலே பலப்படட்டும். அவர்களுக்கு கீழ்ப்படியத்தக்க கிருபையை தர வேண்டும். அப்போது அவர்களும் உம்முடைய அன்பையும் அற்புதத்தையும் அனுபவிப்பார்கள். உமது மகிமைக்காக இந்த உலகம் இவர்கள் மூலமாக நீர் ஆண்டவர் என்பதையும் நீர் மகிமையுள்ள தேவன் என்பதையும் அறிந்து கொள்வதாக. இயேசுவின் நாமத்திலே உமது ஆசீர்வாதம் அனைவரின் மேலே இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஆமென். இப்பொழுது இந்த எபிசோடுடைய கடைசிக்கு வந்துட்டோம். மீண்டும் நாம் சந்திக்கும் வரை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக.